அஞ்சு அஞ்சம் பத்து நம்ம காமெடி சூப்பர் ஸ்டார்னாலே ஒரு கெத்து. சரி, யார் தெரியுமா? நையாண்டி நயன்தாரா. இன்னைக்கு உங்களை எல்லாரும் பார்த்து காமெடி சூப்பர் ஸ்டார்ல என்னோட அறிவுக்கு எங்கன்னா விருந்து கிடைக்குமான்னு வந்திருக்கேன். யாராவது கொடுப்பீங்களா? அறிவுக்கு யாராவது என்னுடைய அறிவுக்கு சேலஞ்ச் பண்ண ஆள் இருக்கீங்களா? இல்ல, உங்களுக்கு அறிவு நமக்கு அழிவு. சார், கூடிய சீக்கிரம் நீங்க இந்த மாதிரி முடிவுகள் வரக்கூடாதுங்க சார். நம்மள நம்பி குடும்ப குழந்தை குட்டியெல்லாம் தொடங்கலாமா? அடிச்சு கிளப்புங்கல்ல. குமாரி பெண்ணின் உள்ளத்திலே குடியிருக்க நான் வர வேண்டும். குடியிருக்க நான் வருவதென்றால் வாடகை என்ன தர வேண்டும்? 50,000 ரூபாய் அட்வான்ஸ், 5,000 ரூபாய் வாடகை. ரொம்ப ஜீப்பா இருக்கு. இந்த வீட்டை ஒதுக்கி விட்டு போயிடலாம். இந்த புன்னகை என்ன விலை? 5,000 ரூபாய். அவ்வளவுதானா? அது என்ன 50 ரூபான்னு சொல்லுவாங்க? அவர் நினைச்சிட்டு இருக்காரு, ரொம்ப நல்ல பிள்ளை. அவரு சின்ன ராசாவே, சித்தரும்பு என்ன கடிக்குது? நசுக்கி போட்டு போ. நாளை நமதே. அப்ப இன்னைக்கு யாருது? வாழற விட்ட வணக்கம் கேட்ட மாதிரி எல்லாம் வந்துடாதுப்பா. சரிப்பா, அந்த கண்ணாடி கட்டிட்டு பேசு, அங்க உட்காந்துருக்கேன். கொடிய செய்ததும் காற்று வந்ததா? காற்று வந்ததும் கொடிய சைந்ததா? இத நீ கொடியும் காத்தியும் அந்த மரத்தையில போய் கேட்கணும். எதுக்கு இப்படிப்பட்ட ஒரு பியூட்டி கிட்ட கேக்குறப்ப? மரத்தை தானே கேட்கணும், அதான் கேட்டுட்டு இருக்க. பியூட்டி கிட்ட ஏன் கேக்குறீங்க? சரவணா, கொடியா செய்யறதுக்கெல்லாம் ஆடக்கூடாது. நீங்க நீங்க ஒருவேளை இப்படி பாடு, தடியா செய்தது காத்து வந்ததா, அப்ப நீங்க ஆடல. கொடிக்கலாம். நோனோ கிங்கனே ப்ரோ, சங்கனே நமக்கு நெய் மறந்து ரசிச்சிட்டு இருக்காரு. தெரியாம வந்து காத்து சேர்ந்து, தெரியாம வந்துட்டு அதை யோசனை பண்ணிட்டு இருக்கேன். எல்லா காத்தாரும் சரவடி சரவடி தான், வெளியாக வச்சுக்கிறேன். ஒரு சின்ன உதவி செய்யறேன், நான் ஒரு பெரிய செம்பு எடுத்து பக்கத்துல வச்சிடறேன். இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் வரும்போது மலைச்சின் உள்ள தவிருங்க. நான் படான்னு பிரட்டி உள்ள வச்சிடறேன், முடிஞ்சதுக்கு அப்புறம் எடுத்து விட்டுறேன். சரி ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எல்லாம் ஜுரம் வந்தா எங்க போவோம்? டாக்டர் போவோம் இல்லையாப்பா? ராஜி முதவி ஆண்டு உட்காந்துங்கிறேன் சொல்லு. காய்ச்சல் வந்தா எங்க போவோம்? ஹாஸ்பிட்டல் போவோம். ஆனா இந்த பாட்டை கேட்டா நீங்க ஹாஸ்பிட்டலுக்கே போக வேணாம். ஏன்? அவ்வளவு சூப்பரா சரியாயிடும். ஹாஸ்பிட்டல் காடி வந்து கேளுங்க. டைரக்டா எவ்விடத்தில் காய்ச்சல் உண்டோ அவ்விடத்தில் முத்தமிட்டால் பிடிச்ச நோயோடி போகும். கடிக்க உள்ளுக்குள்ள கடிக்க பிடிச்ச நோயோடி போகும். வயிற்று புள்ள ரொப்பிக்கிட்டு நாலு புள்ள பட்டினியா இருந்தா யாருக்கு லாபம்? லஞ்சுக்கு ஒரு மஞ்சளாவும் டின்னருக்கு வெண்ணிலாவும் இருந்தா இளமைக்கு யோகம். உலகம் இன்பத்துக்கு ஏங்கி கிடக்கு, உலகம் ஊருக்கு ஊர் மாறி கிடக்கு. தப்புகள் இல்லை என்றால் தத்துவம் இல்லையடா, தப்புகள் பிறக்கட்டும் மேத்தத்து பண்ணிருந்தா. சிரிச்சி சிரிச்சி வந்தா சீனா தானா டோய், சிரிக்கி சிரிக்கி மகா தானா போனா டோய், சிரிச்சி சிரிச்சி வந்தா சீனா தானா டோய், சிரிக்கி சிரிக்கி மகா தானா போனா டோய். விடிய மட்டும் தேனா போனா டோய், விடிஞ்ச பின்னே விடிஞ்ச பின்னே தானா போனா டோய் டோய். நல்லா இருக்குது. மாமி மாடி சார பார்த்து ஒரு மோகம் ஏறும், தாகம் தீரும். புரிஞ்சுக்கிட்டேன், நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இன்னும் என்ன தள்ளி வச்சா என் உடம்பு தாங்காது, உன்னை எத்தா எண்ணி இந்த கண்ணி மனம் தூங்காது.
உங்க மார்மேல சாயனோ மடி மேல ஆலனோ தருவேல இடம் தருவேல வஞ்சி மனம் கொஞ்ச அட வஞ்ச என்ன கெஞ்ச அட வஞ்சி மனம் கொஞ்ச அட வஞ்ச என்ன கெஞ்ச 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 வாங்கண்ணா அடுத்தபடியா கேள்வி பதில் கேள்வி பதில் ஒரே பரபரப்பா ஆக்கிட்டீங்க கெத்து காமிச்சிட்டீங்க நையாண்டி நயன்தாரா கண்ணாடி கொடுங்க நான் போட்டு வரேன் எதுக்கு வயசான காலத்துல எதுக்கு சாவலாம் விஷயம்லாம் ஆமா லாஸ்ட் எபிசோட்ல பாத்தீங்கன்னா ஏன் 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 கேள்வி கேட்டு நம்மள சாவச்சாங்க இந்த வாட்டி பாட்டு பாட்டு நம்ம கிட்ட இருந்து நிறைய என்டர்டைன்மெண்ட் விஷயங்களா பண்ணீங்க ஸோ அதுக்கு ஒரு பெரிய கைத்தறியில கொடுத்துடலாம் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் ஸோ அவங்க என்ன கமெண்ட் சொல்றாங்க அப்படின்னு கேட்டுருமா அண்ணா பட்டிமன்ற பேச்சாளர் இப்போ கலக்குறீங்க அவர் சார் பண்ணார் நீங்கள் கவுண்டர் கொடுத்தீங்க அதே மாதிரி நீங்கள் தனியாக பண்ணீங்க உண்மையில் சூப்பராக இருந்தது கலக்கலாக இருந்தது ரொம்ப நன்றி நன்றி சூப்பர் சொல்லுங்க அதாவது இவங்க எப்போ வந்தாலுமே ஒரு மம்பட்டியோட தான் வருவாங்க பல விஷயங்களெல்லாம் தூண்டி எடுத்து இதெல்லாம் மேடை மேடைக்கு போட்டு தகர்த்த ஒரு கான்செப்ட் இது இப்போ நாங்களே இதெல்லாம் பண்ணியிருக்கிறோம் இந்த மாதிரி விஷயம் இந்த பாட்டு இதில் டைமிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் பாடி முடித்த உடனே டக்குன்னு வரணும் அந்த கமெண்ட் வந்து அந்த கவுண்டர் வந்து உடனே வரணும் அப்போ தான் அது காமெடியாக இருக்கும் இன்னொன்று கொடுக்குற கவுண்டரும் நல்ல ஹியூமராக இருக்கணும் அது சும்மா அதுக்கு அதுக்கு கதை விளக்கம்லாம் சொன்னோம்னா அது வந்து அடிபட்டு போயிடும் இது கத்தி மேலே நடக்கிறது ரொம்ப சிம்பிளான விஷயம் கத்தி மேலே நடக்கணும்னு கூட சொல்ல முடியாது சிம்பிளான விஷயம் கவுண்டர் கரெக்டான டயத்தில் டெலிவரி டைலாக் டெலிவரி இருந்துச்சுன்னா சட்டுன்னு எடுக்கும் அது ரெடியா நீங்க உதாரணத்துக்கு வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் அது ஒரு 1000 ரூபாய் சில்லறை இருக்குமா உன்ட்ட என்ன கேட்டேன் பாட தானே கேட்டேன் நான் ஏன் பிறந்தேன் ஓபனிங் ஆதாலும் கேள்றா ஏன்டா கேட்டேன் அர்த்தம் பாட்டும் நானே பாவமும் நானே நீ பாட்டு பாட்டு மட்டும் தான் நீ பாவம் கிங்காங் அண்ணே எல்லாம் பாடி கேட்கணும்னு தலைவிதியை பாரு எம் பாட்டு நீ பாட்டு இதுக்கு மேல நீ பாடவே வேணாம் டக்கு 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 கவுண்டர் வரும் அப்போ தான் அழகாக இருக்கும் அதே மாதிரி ரத்தன சுருக்கமாக இருக்கணும் வளவளன்னு பேசினாலும் அதில் ஹியூமர் ஜாஸ்தியாக இருக்கணும் எனவே வாழ்த்துக்கள் இவங்களுக்கு ஸ்டார் ஸ்டார் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸுக்கு சொல்லப்போனால் வந்து நான் 5 ஸ்டாரும் கூட கொடுக்க முடியாது 3 ஸ்டார் கொடுக்கலாம் அதையும் வெங்கடேஷ் தான் கொடுக்கணும் ஏன்னா அவர் தான் பாடினார் 3 ஸ்டார் சூப்பர் இல்லை அவங்களுக்கே ஒவ்வொரு எபிசோட்லேயும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பட்டப்பேர் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்கு நான் போன தடவை ஏன் மொழி கொடுத்தோம் ஒரே ஒரு நிமிஷம் சார் நீங்க கொடுத்த ஏன்மொழி பட்டம் எங்க ஏரியா ஃபுல்லா ப்ராப்ளம் ஆயிடுச்சுங்க சார் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதாவது என்னோட நண்பர்கள் கிட்டத்தட்ட நான் இந்த மேடையெல்லாம் உண்மையைதான் சொல்றேன் ஒரு 1000 பேருக்காவது என்னோட நிகழ்ச்சியை கண்டிப்பா பார்த்துட்டாங்க எல்லாரும் இந்த பட்டம் வந்து குறிப்பா சார் கொடுத்தாரு சார் கொடுத்தாருன்னு அவ்வளோ ஒரு பெருமையா எனக்கு நான் எம்ஏ பிஎட்லாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கினேன் அதெல்லாம் யாரும் அந்த பட்டத்தை சொல்லலை இந்த ஏன்மொழி பட்டம் இவ்வளோ பெரிய ஃபேமஸ் ஆயிடுச்சுங்க சார் மாநில விருது வேற கொடுத்தாங்க அது கூட யாரும் இவ்வளோ பாராட்டல என்னுடைய ஸ்டார்ஸ் வந்து 4 ஏன்னா நானும் பாடிவேன் அதுக்காக ஒரு ஸ்டார் எனக்கு உங்க பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது லைக் எப்பவுமே நீங்க வந்து ஒரு இன்டராக்டிவா சில பெர்ஃபார்மன்ஸ் அப்போ நம்ம இங்க இப்படி இப்படி திரும்புற மாதிரி கூட இருக்கும் உங்க பெர்ஃபார்மன்ஸ் வந்து முழுசா உங்களையே பாக்குற மாதிரி தான் இருக்கும் சோ அதுக்கேத்த மாதிரி இன்னைக்கு கலர்ஃபுல்லா வர என்ன பார்த்து நீங்க சொல்லவே இல்லைல இந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்ததே ஒரு ஆளு அப்புறம் உங்களையே பார்க்கணும் போல இருக்கு இல்ல ஒரு அழகு இன்னொரு அழகு தானே நசிக்க முடியும் என்னது நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போயிட்டு இருக்கு நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போயிட்டு இருக்குன்னு தெரியல ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் அவங்க எப்பவுமே இழுத்துட்டே இருக்காங்க ஸோ அவங்க சொன்ன மாதிரி ஒரு ஈர்ப்பு அந்த தன்மை உங்ககிட்ட இருக்கு ஒரு என்டர்டைனிங்கா இருந்தது நல்லா இருந்தது உங்க பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பரா இருந்தது உங்களுக்கான ஸ்டார்ஸ் வந்து 4 சூப்பர் சினிமாக்கா கலக்கிட்டீங்க தம்பி அருமை நீங்கள் வந்து நல்ல ஒரு பேச்சாளர் ஆனால் ஒரு இப்படி ஒரு பாடகிங்கிறத நான் இப்போ தான் பார்க்குறேன் நல்லாவே பண்ணீங்க இன்னும் கொஞ்சம் ஜோக்ஸ்லாம் போட்டுக்கலான்னு பார்த்தேன் ஆனால் ஜோக்ஸை விட பாட்டு பாடி படாத பாடு படுத்துட்டீங்க உங்களை மாதிரி தான் எனக்கும் மேடையிலலாம் பாட்டு பாடணும்னு ஆசைலாம் இருந்திருக்கு நான் நிறையா நிகழ்ச்சியில் ஸ்டாண்டப் காமெடி பண்ணும்போது இந்த சிங்கர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக கிளாப் பண்ணிட்டு போயிடுவாங்க டான்ஸ் ஆடுறவங்க ஈஸியாக கிளாப் பண்ணிட்டு போயிடுவாங்க ஆனால் அந்த பேசுகிறவங்களுக்கு வந்து அவ்வளோ மதிப்பு வராது பேசிக்காக நம்ம இந்தியாவாக இருந்தாலும் நம்மளும் ஒரு நாள் சிங்கராக மாறணும்டா அப்படின்லாம் எனக்கு ஆசைலாம் இருந்திருக்கு
நானும் ஒரு மேடையில் பாட்டெலாம் பாடினேன். நீங்கள் சொன்னால் சத்தியமாக நம்ப மாட்டீங்க, நான் பாடினேங்க அரை மணி நேரம் ஸ்டாண்டப் காமெடி பண்ண ரெஸ்பான்ஸ் இல்லை. ஒரு பாட்டு பாடினேன், அந்த பிளேபேக் சிங்கர்லாம் பர்மிஷன் கேட்டுட்டு பாடினேன், செம்ம ரெஸ்பான்ஸு. ஒன்ஸ் மோர்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பக்கம். எனக்கு கால்லாம் மிதக்க ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா நம்ம காண்பது கணுவாக இல்லை, நனுவா ஒன்றும் புரியலன்னு சொல்லிட்டு மறுபடியும் பாடினேன். இந்த பக்கம் ஒரு 10 பேர் ஒன்ஸ் மோர் கேட்குறான், எனக்கு உண்மையிலே செம்ம ஃபீலு. மறுபடியும் பாடுறேன், மறுபடியும் ஒன்ஸ் மோர் கேட்குறான். 8 தடவை பாடிக்கிட்டே இருக்கான் அந்த பாட்டை, ஒன்ஸ் மோர் கேட்டுக்கிட்டே இருக்கான். அப்போ ஒருத்தன் சொல்கிறான், காசு கொடுத்து உள்ளே வந்திருக்கேன், நீ ஒழுங்காக பாடுற வரைக்கும் உன விடமாட்டேன். ஒன்ஸ் மோர் கேட்டுக்கிட்டே இருப்பான். அந்த மாதிரி ஒன்ஸ் மோர் பண்ணுற மாதிரி நீங்கள் ஒரு பாட்டை பாடினீங்க பாருங்க. நீ வேற சும்மா இருக்கும், அடுத்த ஒன்ஸ் மோர் கான்செப்டில் வரப்போகிறாங்க. உங்கள் பர்ஃபார்மன்ஸ் நல்லா சூப்பராக இருந்துச்சு, நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக கொடுத்தீங்க. உங்களுக்கான ஸ்டார் 3 ஸ்டார் வாழ்த்து. ஸ்டேஜியை கலக்கு கலக்குன்னு கலக்கி 14 ஸ்டார்ஸ் அப்படியே அள்ளிட்டு போகிறீங்க, கெத்து காட்டிட்டீங்க. ஓகே, 50-50 செல்லாமா? நீங்கள் அப்படியே போங்கம்மா. நன்றிப்பா, தேங்க்யூ.